தொடர்ந்து ஆத்தியமுக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்ட நிகழ்வுகளின் தொகுப்பை காணலாம் சென்னை கொளத்தூர் பகுதியில் கொரோனா தடுப்பு பணியால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள ஏழை எளிய மக்களுக்கு அஇஅதிமுக சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது கொளத்தூர் ரெட்டை ஏரி பகுதி குடிசை வாழ் மக்கள் ஐநூறு பேருக்கு பெரம்பூர் கூட்டுறவு சங்க தலைவரும் வீட்டு வசதி வாரிய இணைய லிமிடெட் இயக்குநருமான கொளத்தூர் டி கிருஷ்ணமூர்த்தி நிவாரணப் பொருட்களை வழங்கினர் ஐந்து கிலோ அரிசி கோதுமை மாவு காய்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக் கொண்ட பொதுமக்கள் அதிமுக நிர்வாகி கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்திக்கு நன்றி தெரிவித்தார் சென்னை அம்பத்தூர் தொகுதிக்கு எண்பத்தி ஒராவது வார்டு பகுதியில் அஇஅதிமுக சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினருமான அலெக்சாண்டர் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினர் சமூக இடைவெளியை கடைபிடித்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் மூலம் மகளிர் குழுக்களுக்கு சிறப்பு கடனுதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருக்கழுக்குன்றம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் கூட்டுறவு கடன் சங்க தலைவர் வேலாயுதம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காஞ்சி மத்திய மாவட்ட அஇஅதிமுக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம் கலந்து கொண்டு கடனுதவியை வழங்கினர் கெங்கையம்மன் மகளிர் குழுவிற்கு ஒன்பது லட்சம் ரூபாயும் கணபதி மகளிர் குழுவிற்கு மூன்று லட்சத்து இருபத்தை சிறப்பு கடனுதவியாக வழங்கப்பட்டது ஈரோட்டில் ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான முடிவுற்ற வளர்ச்சித் திட்டப் பணிகளை அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் துவக்கி வைத்தனர் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விஜேபி நகர் மற்றும் காமராஜர் நகர் பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட நியாய விலை கடைகள் மற்றும் சமுதாயக் கூடத்தை ஈரோடு மாநகர் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கே வி ராமலிங்கம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் தென்னரசு ஆகியோர் திறந்து வைத்தனர் அதனைத் தொடர்ந்து அகரகாரம் பகுதியில் சாலை அமைக்கும் பணிகளையும் துவக்கி வைத்தனா் திருப்பூரில் இரண்டாம் கட்டமாக அஇஅதிமுக சார்பில் பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது ஊரடங்கு உத்தரவு காரணமாக வருமானமின்றி பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு உதவிடும் வகையில் அஇஅதிமுகவினர் நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகின்றனர் தற்போது இரண்டாம் கட்டமாக கேவிஆர் பகுதியில் உள்ள இரண்டாயிரத்து ஐநூறு குடும்பங்களுக்கு அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுடன் முகக்கவசங்களை மாவட்ட செயலாளர் எம் எஸ் எம் ஆனந்தன் வழங்கினார். சமூக இடைவெளியை கடைபிடித்த பொதுமக்கள் நிவாரணப் பொருட்களை பெற்று சென்றனர் மதுரை மாவட்டம் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அஇஅதிமுக சார்பில் இரண்டாயிரம் குடும்பங்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டன அலங்காநல்லூர் கல்வேலிப்பட்டி கவுண்டம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் கபசுர குடிநீர் பவுடர் அரிசி மற்றும் காய்கறிகள் அடங்கிய தொகுப்புகளை பொதுமக்களுக்கு வழங்கினர் மக்கள் சமூக இடைவெளியை பின்பற்றி நிவாரணப் பொருட்களை பெற்று சென்றனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோத்தகிரி அருகே கொல்லிமலை இந்திராநகர் மற்றும் தாந்தநாடு ஆகிய பகுதிகளில் வசிக்கும் ஆயிரத்து ஐநூறு ஏழை எளிய குடும்பங்களுக்கு இருபத்தி இரண்டு வகையான காய்கறி தொகுப்புகளை அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சாந்தி ராமு வழங்கினார் குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் தொன்னூற்றி ஐந்து குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது மதுரை திருப்பரங்குன்றம் பகுதிகளைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு அஇஅதிமுக சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன பதினாறு கால் மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா கலந்து கொண்டு நிவாரண உதவிகளை வழங்கினர் சமூக இடைவெளியை பின்பற்றியும் முகக்கவசங்கள் அணிந்தும் மாற்றுத்திறனாளிகள் நிவாரணப் பொருட்களை வாங்கி சென்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் பகுதியில் அமமுக ஒன்றிய செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் ஏராளமான அமமுகவினர் தாய்க்கழகமான அஇஅதிமுகவில் மீண்டும் இணைந்தனர் அமமுக ஒன்றிய செயலாளர் வெங்கடேசன் ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் கார்த்திகேயன் இளைஞரணி செயலாளர் துரை உள்ளிட்டோர் அக்கட்சியில் இருந்து விலகி கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் முன்னிலையில் அஇஅதிமுகவில் இணைந்தனர் அவர்களை சால்வை அணிவித்தும் வேட்டிகள் வழங்கியும் சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் வரவேற்றார் நாகை மாவட்டம் பூம்புகார் தொகுதியில் கொரோனா ஊரடங்கால் வாழ்வாதாரம் இழந்த அனைத்து ஊராட்சி பகுதிகளுக்கும் நேரடியாக சென்று சட்டமன்ற உறுப்பினர் பவுன்ராஜ் நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறார் அதன் தொடர்ச்சியாக நரசிங்கநத்தம் ஊராட்சியில் வசிக்கும் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏழை குடும்பங்களுக்கு ஐந்து கிலோ அரிசி நிவாரணமாக வழங்கினர் அரிசியை பெற்றுக்கொண்ட பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கும் அஇஅதிமுக அரசுக்கும் நன்றி தெரிவித்தனர் திருப்பூர் மாநகராட்சி பழனியம்மாள் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பதினைந்து லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து கட்டப்பட்ட புதிய வகுப்பறை கட்டடத்தை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து நொய்யல் வீதி மற்றும் டிமாண்ட் வீதியில் எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் தார்சாலை அமைத்தல் மற்றும் மூன்று கோடியே அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பில் மழைநீர் வடிகால் மற்றும் சிறு பாலங்கள் அமைத்தல் பணிகளுக்கான பூமி பூஜை நடத்தி பணிகளை துவக்கி வைத்தாா் கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கும் வகையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அரசு ரப்பர் கழகத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு அஇஅதிமுக சார்பில் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டன அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் கீரிப்பாறை அரசு ரப்பர் கழகத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி தளவாய் சுந்தரம் முகக்கவசம் கையுறை மற்றும் கிருமி நாசினி ஆகியவற்றை வழங்கின ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் அஇஅதிமுக மாவட்ட வர்த்தக அணி சார்பில் இருநூறு குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன மாவட்ட வர்த்தக அணி துணை செயலாளர் கலைக்குமார் மாவட்ட மகளிர் அணி துணை செயலாளர் கவிதா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் வெங்குபட்டு சம்பத் மற்றும் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் நரசிம்மன் ஆகியோர் கலந்து கொண்டு சலவைத் தொழிலாளர்கள் நாதஸ்வர இசைக்கலைஞர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்கினர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் நடைபெற்று வரும் பாதாள சாக்கடை விரிவாக்கப் பணிகளை சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் எம் எஸ் ஆர் ராஜவர்மன் ஆய்வு மேற்கொண்டார் பதினோரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வாரகால் பாலம் அமைக்கும் பணிக்கான ஆரம்பகட்ட வேலையை பார்வையிட்ட அவர் பணியை துரிதப்படுத்துமாறு நகராட்சி ஆணையாளர் ராஜமாணிக்கத்திடம் கேட்டுக் கொண்டாா் கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் நீண்ட நாள் கோரிக்கையான குடிநீர் பிரச்சினையை நிவர்த்தி செய்த தமிழக அரசுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் திருவள்ளூர் நகரின் குடிநீர் பிரச்சினையை தீர்க்கும் வகையில் சட்டமன்ற உறுப்பினர் கலைசெல்வன் நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக ஆழ்துளை கிணறு அமைக்க ஏற்பாடு செய்தார் அதன் அடிப்படையில் மின் மோட்டார் அமைத்து குடிநீர் குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் கலைசெல்வன் தொடங்கி வைத்தார் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே எம் வாடிப்பட்டி கிராமத்தில் ஆறு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நியாய விலை கடையை நிலக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சேகர் திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் சேவகம்பட்டி பேரூராட்சி அலுவலர்கள் மற்றும் அஇஅதிமுக ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றிய தமிழக அரசுக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனா் கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் முன்னூற்று ஐம்பது பயனாளிகளுக்கு நாட்டு குஞ்சுகளை சட்டமன்ற உறுப்பினர் சத்தியா பன்னீர்செல்வம் வழங்கினர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மேல்பட்டாம்பாக்கம் பேரூராட்சியைச் சேர்ந்த மகளிர் குழுக்கள் மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மகளிருக்கு கால்நடை பராமரிப்புத்துறை மூலம் நாட்டுக்கோழி கோழி குஞ்சுகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் அஇஅதிமுக உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் கால்நடைத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனா் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை ராயர் பாளையம் பகுதிகளைச் சேர்ந்த மாற்றுத் திறனாளிகளுக்கு சக்ஷம் மாற்றுத்திறனாளிகள் நலன் தேசிய அமைப்பு சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் கரைப்புதூர் நடராஜன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவுப் பொருட்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது